எல்லாருக்கும் வணக்கம். அதாவது நாங்கள்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸோடு ஒர்க் பண்ணும் பொழுது எனக்கு திருப்பியும் நான் முதல் முதல்ல சினிமாவுக்கு வந்த மாதிரி, முதல் முதல்ல சினிமாவுக்கு வந்தேன்னாக்கா 4.5 வயசில் வந்தேன், அது இல்லை. அதுக்கப்புறம் வீர திருமகனுக்கெல்லாம் அப்புறம் ஒர்க் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அதாவது நல்ல விஷயங்கள், நல்ல அழகாக அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. டைரக்டர் கிருஷ்ணா மாரியப்பனுடைய இது பார்த்தேன், நான் டைரக்ட் பண்ணும்போது பார்த்தேன். நாங்கள் இவ்வளோ சீனியராக இருந்தால் கூட அவர் அழகாக அதை எப்படி சொல்லணும்னு சொல்லி எங்களை எப்படி வேலை வாங்கணும்னு ரொம்ப அழகாக அதை சொன்னார். ரெண்டாவது இந்த ஹிந்தி ஃபிலிம் நான் வந்து ஃபுல்லாக பார்க்கல, சும்மா ஆரம்பம் மட்டும்தான் பார்த்தேன். ஆனால் இதில் வந்து நிறைய விஷயங்கள் இவங்க கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க, ஏன்னா நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் வரணும் இல்லையா. ஸோ அதையும் இவங்க பண்ணியிருக்காங்க. கேமராவாக இருக்கட்டும், டைரக்ஷனாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், ஹரிஷ் ஹீரோ, தான்யா ஹீரோயின், அனுப்பம்மா இருக்காங்க, அப்புறம் விவேக் இருந்தார். ஸோ எல்லோரும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் புதுசாக இருக்கிறவங்களும் இருக்காங்க, பழைய இவங்களும் இருக்காங்க. பாட்டுக்கள் அன்றைக்கி வந்து அந்த சாங்கில் நானும் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இதான் யூஸ்வல் ரோல், பாட்டி ரோல் தான். பட் பாட்டி ரோல்லையே இதுலேயே இன்னும் கொஞ்சம் வித்தியாசம், ஏன்னா எங்களுக்கும் வந்து இப்போவும் நாங்கள் நடிக்கணும்னு ஆசைப்படுறது எதனால் அப்படின்னாக்கா, அந்த நடிப்பு மேலே இருக்கிற ஒரு பக்தி, ஒரு உண்மையான ஒரு இதுவாக டெடிக்கேஷன் தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா ரசிகர்கள் இன்னும் இருக்காங்க, சரி இந்த இவங்களோடய ஆக்ட் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. 5வது ஜென்ரேஷன் பார்க்குறேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது ஒரு அருமையான சந்தர்ப்பமாக நான் எடுத்துக்கிறேன். சரண்யா தான் வந்து என்னை முதல்ல ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, அனிருத் வந்திருந்தார். ஸோ ரொம்ப ப்ளசண்ட்டாக நான் இவங்களோட ரொம்ப இதுவாக, ஏன்னா அவங்கள நான் புதுசுன்னு நினைக்கலை. ஸோ அந்த இதில் நான் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக போய் ஒர்க் பண்ணேன். அவங்களும் என்ன அந்த மாதிரி தான் நடத்தினாங்க. இதில் ஒரே ஒரு விஷயம், யங்ஸ்டர்ஸ் நிறைய வரணும், சினிமா இன்னும் கொஞ்சம் வளரணும்னு ஆசைப்பட்றேன். அதே நேரத்தில் இந்த சினிமா வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து பீப்புள் கிட்டே போகணும். ஏதோ 3 நாள் 2 நாள்ன்றாங்க, நாங்கள்லாம் 100வது நாள் 250வது நாள் பார்த்துருக்கோம். இப்போல்லாம் ஒரே நாள்லேயே அவ்வளோ ஷோன்றாங்க. எது எப்படி ஒன்றா இருக்கட்டும், ஆனால் மீடியா வந்து நல்லா அவங்கள பூஸ்ட் பண்ணி விடணும். அப்போ தான் நிறைய பேருக்கு நம்பிக்கை வந்து நிறைய படங்கள் எடுப்பாங்க. எல்லோரும் போய் தியேட்டரில் பார்க்கணும், முக்கால்வாசி தியேட்டரில் பார்க்கணும். பேப்பர்ஸும் வந்து நல்ல ரிவ்யூ எழுதணும், ஏன்னா அந்த காலத்தில் பேப்பர் ரிவ்யூ பார்த்து சினிமாவுக்கு போனவங்க நிறைய பேர் உண்டு. ஸோ அதே மாதிரி இந்த பேப்பர் ரிவ்யூஸும் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த கதையினுடைய முக்கியமான இதுவும் புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக எழுதினீங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப நல்லா வரணும். 100வது நாள் இல்லை, 100வது ஷோலையாவது எனக்கு ஏதாவது ஒரு மொமெண்ட்டாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.